ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசை சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த குருமா செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே நீங்கள் பொட்டேட்டோ சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே ஆனியனும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம், அதே மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. 3-4 விசில்ஸ் விட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப குக் ஆகிடும், அப்போ டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் 2 விசில்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் சேர்க்குற மெயினான இன்க்ரீடியண்ட் பேஸ்ட், கோகோனட் பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 1 கோகோனட் எடுத்திருக்கேன். கோகோனட் குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி, கோகோனட் பீசஸ் அண்ட் இதில் ஒரு ஆனியன், 1 டொமேட்டோ சேர்த்துக்கிட்டு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டான உடனே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கிட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டை கூட நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கோகோனட் பேஸ்டோடைய அந்த ரா ஸ்மெல் வந்து நல்லா போகணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது கூடவே சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய டேஸ்ட்டான குருமா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி நைட் டின்னருக்கு இட்லி தாங்க செஞ்சுருந்தேன். தி பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம குருமா குழம்புக்கு இட்லி. ரொம்பவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வந்து என்னுடைய வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.